தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால்கள் என பிடிவாதமாக இருக்கும் பெசில். உதயங்கவுக்கு பேயொட்டிய பிரசன்ன. மொட்டின் ராஜபக்ஷவாதிகளும் ரணில் பக்கம். ஆபரேஷன் சக்சஸ். தேசியட மக கியன ප්‍රවෘත්ති පෙළගැස්ම. தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால்கள் என பிடிவாதமாக இருக்கும் பெசில். ஜனாதிபதி தேர்தலை முதலில் நடத்தப்படும் என கடந்த திங்கட்கிழமையன்று ஜனாதிபதி விக்ரமசிங்க அமைச்சரவைக்கு அறிவித்திருந்தார். ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து வேலைகளை ஆரம்பிக்குமாறு அமைச்சர்களுக்கு ஜனாதிபதியினால் அறிவிக்கப்பட்டிருந்தது. இது பற்றி அமைச்சரவைக்கு அறிவித்தது மாத்திரமன்றி அவ்வறிவிப்பு தொடர்பான செய்தி வெளியிடப்பட்டதற்கும் காரணம் பெசிலின் அழுத்தங்கள்தான் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் முதலில் பொது தேர்தலை நடத்த வேண்டும் என்று பெசில் தொடர்ந்து கூறி வருகிறார். சித்திரை புத்தாண்டு முடிந்தவுடன் பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலை நடத்துமாறு பெசில் ராஜபக்சவினால் ஜனாதிபதியின் நண்பர்களுக்கு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேற்று நெல்லும் மாவட்ட காரியாலயத்தில் இடம்பெற்ற மொட்டு கட்சி அமைப்பாளர்கள் கூட்டத்தில் பொது தேர்தலுக்கு தயாராகுமாறு தனது குழுவினருக்கு பெசில் கூறியுள்ளார். வழக்கம் போல் 160 ஆசனங்களுக்காக 160 கம்ப்யூட்டர்களை எடுத்துக்கொண்டு களத்தில் இறங்கியுள்ளார் பெசில். எவ்வாறாயினும் திட்டமிடப்பட்ட நேரத்துக்கு முன்னதாக பொது தேர்தல் நடத்துவதற்கு ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சியின் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் விரும்பவில்லை என ஜனாதிபதி அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாராளுமன்றத்தை கலைப்பதற்கு பெரும்பான்மை எம்பிக்களின் கையொப்பத்துடன் தீர்மானம் கொண்டுவரப்பட்டால் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்துவது குறித்து பரிசீலிக்கப்படும் என ஜனாதிபதி விக்ரமசிங்க ஏற்கனவே பெசில் ராஜபக்சவுக்கு செய்தி அனுப்பியுள்ளார். எவ்வாறாயினும் அந்த வாக்கெடுப்பு தொடர்பில் இன்று இரவு ரணில் மற்றும் பெசில் இருவரும் சந்தித்து தீர்மானம் எடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எதிர்கட்சியினரும் பொது தேர்தலையே விரும்புகின்றனர் என்று ஊடகங்களிடம் பெசில் தெரிவித்திருந்தாலும் திசைகாட்டி மற்றும் ஐமச தரப்பிலிருந்து அதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. பெரும்பாலான எம்பிக்கள் முதலில் ஜனாதிபதி தேர்தலை விரும்புகிறார்கள் என்று ஐமசவின் தவிசாளர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். மக்கள் ஆணையின் கீழ் பெற்றுக்கொண்ட பாராளுமன்ற உறுப்புரிமையின் 5 காலத்தை முழுமையாக முடிக்கவே எம்பிக்கள் விரும்புகின்றனர். தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு வாகன உரிமத்தை விற்று தங்கள் கடன்களை செலுத்திக் கொள்ளவே அவர்கள் நினைக்கின்றனர். இந்த நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வந்தால் அதெல்லாம் பறிபோய்விடும். அது மட்டுமன்றி அதிகளவான மக்களிடம் வாக்கு சாவடிக்கு செல்வதற்கான பண பலமும் இல்லை. கட்சிகள் கொடுக்கும் பணம் போதாது என்கிறார் பொன்சேகா. பெசில் என்னதான் வாய்ச்சவடால் விட்டாலும் பெரும்பான்மையான எம்பிக்கள் முதலில் பொது தேர்தலை நடத்துவதற்கு எதிராக இருப்பதாக பொன்சேகா கூறுகிறார். இப்போது எல்லா வேலைகளையும் ஒரு புறம் வைத்துவிட்டு பொது தேர்தலா அல்லது ஜனாதிபதி தேர்தலா என்று விவாதிக்கும் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எவ்வாறாயினும் பெசிலை போலவே ஜனாதிபதி விக்ரமசிங்கவும் இவ்விடயத்தில் இருவேறு கருத்துக்களை கொண்டுள்ளார். இப்பிரச்சனைக்கு தீர்வு காணப்படாவிட்டால் மொட்டு கட்சியில் மீண்டும் பிளவு ஏற்படுவது உறுதி என அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர். ஏனெனில் மொட்டு கட்சியில் பலமானவர்கள் தற்போது ஜனாதிபதி விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் உள்ளனர். எனவே ஒரு தீர்க்கமான தருணம் வந்தால் அவர்கள் ஒரு முடிவை எடுக்க வாய்ப்புள்ளது. ஆனால் அரசின் பலமும் குறைந்து கொண்டே வருகிறது. உதயங்கவுக்கு பேயொட்டிய பிரசன்ன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற குழு கூட்டம் நெல்லும் மாவட்டத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கடந்த புதன்கிழமை இடம்பெற்றது. மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் பெசில் ராஜபக்சவினால் இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் வந்திருந்தார். பல அரசியல் கட்சிகள் ஏற்கனவே தங்கள் வேட்பாளர்களை அறிவித்துள்ளன. ஆனால் மொட்டு கட்சி தனது ஜனாதிபதி வேட்பாளரை இதுவரை அறிவிக்கவில்லை. அதனால்தான் பெசில் அழைப்பு விடுத்த இந்த கலந்துரையாடலுக்கு ஊடகங்களும் அதிக கவனம் செலுத்தின. சிலருக்கு ஆரம்பம் நினைவில் இல்லை. ஒரு விமான நிலையத்திற்கு கூட செல்ல முடியாத காலம் இருந்தது. இந்த ஜனாதிபதி தான் அந்த நிலையை மாற்றினார். அதை நாம் மறந்துவிடக்கூடாது என்று கூறித்தான் கதையை ஆரம்பித்திருக்கிறார் பெசில். ஜனாதிபதி வேட்பாளரை தீர்மானிக்கும் போது எமது கட்சி கவனத்தில் கொள்ள வேண்டிய சில நிபந்தனைகள் உள்ளன. அவ்வாறே வேட்பாளர் தெரிவு செய்யப்படுகிறார் என பெசில் குறிப்பிட்டுள்ளார். இக்கலந்துரையாடலில் கலந்து கொண்ட அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க வெளியே வந்ததும் ராஜபக்ஷ குடும்பத்தின் உறவினரான உதயங்க வீரதுங்கவை நேரில் சந்தித்து பேசினார். உதயங்கிற்கும் அமைச்சர் பிரசன்னவுக்கும் இடையிலான உறவு சிறப்பாக இல்லை. சுற்றுலாத்துறை அமைச்சராக பிரசன்ன பதவி வகித்து வருவதில் அன்றிலிருந்தே பிரச்சனை இருந்து வருகிறது. உதயங்க பெரும்பாலும் அமைச்சர் பிரசன்னவை பகிரங்கமாக குற்றஞ்சாட்டுபவர். ஆனால் பிரசன்ன அவை எவற்றுக்கும் ஒருபோதும் பதிலளித்ததில்லை. ஆனால் உதயங்கவை மொட்டு காரியாலயத்தில் பார்த்ததும்
பிரசன்னவுக்கு கடும் கோபம் ஏற்பட்டுள்ளது. இவர்தான் மஹிந்த சாருக்கு ஆபத்தை விளைவிப்பவர். மைக் ஒன்றை கண்டதும் அவரது கெட்ட எண்ணங்கள் எல்லாம் வெளியே வந்துவிடும் என்று உதயங்கவை பார்த்ததும் பிரசன்னா ரணதுங்க குறிப்பிட்டுள்ளார். சுற்றியிருந்த ஏனைய அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் என்ன நடக்கப் போகிறதோ என்று யோசித்துக் கொண்டே சத்தமின்றி இருந்துள்ளனர். காரணம், மஹிந்த மற்றும் பெசில் ஆகியோரும் அலுவலகத்துக்குள் இருந்துள்ளனர். நாங்கள் மொட்டு கட்சியை உருவாக்கும் போது இலங்கையில் இவனுகள் இலங்கையில் இருக்கவே இல்லை. மிக் ரக விமான ஒப்பந்தத்தால் வெளியில் வர பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள். நாம் மொட்டு கட்சியை உருவாக்கியதால் தான் இவனுகள் வெளியே வந்திருக்கிறார்கள். இப்போது எங்களுக்கே கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டே உதயங்கவிடம் கேம் கேட்டுள்ளார் பிரசன்ன. மன்னித்து விடுங்கள் அமைச்சரே என்று பிரசன்னவிடம் பவ்யமாக தெரிவித்துள்ளார் உதயங்க. என்னிடம் அல்ல, நீ உள்ளே இருக்கும் மகிந்த சாரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். உன்னுடைய வாய்வீச்சால் அந்த தங்கமான மனுஷனால் தான் வீதியில் இறங்கி பயணிக்க முடியாதுள்ளது. நீ எங்கு வேண்டுமானாலும் போய் அரசியல் செய்து கொள், ஆனால் மொட்டுக்கு கை வைக்க வராதே. அதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று அமைச்சர் பிரசன்ன தொடர்ந்து கூறிக்கொண்டே சென்றுள்ளார். இதனிடையே குறுக்கிட்டுள்ள ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர, வாங்க சார், நாங்க போகலாம். இந்த பைத்தியக்காரனிடமெல்லாம் நாங்கள் ஏன் மோத வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இவன் என்னுடைய முகத்தில் முழிக்கும் வரைதான் நான் பார்த்துக் கொண்டிருந்தேன். உன்னை போன்ற அயோக்கியர்களுக்கு இங்கே வாய்ப்பில்லை என்று கூறிவிட்டு அமைச்சர் பிரசன்ன காரில் ஏறினார். இத்தோடு முடிந்தது பெரிய விஷயம். மொட்டில் ராஜபக்ஷவாதிகளும் ரணில் பக்கம், ஆபரேஷன் சக்சஸ். பாராளுமன்றத்தில் உள்ள எம்பிக்களுக்கு கூட எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பது பற்றிய தெளிவான புரிதல் இல்லை. எல்லோருக்கும் என்ன நடக்கும், என்ன செய்வது என்று தயக்கம். பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் எம்பிக்கள் காலை முதல் மாலை வரை அந்த விடயங்கள் குறித்து கிசுகிசுக்கின்றனர். கடந்த செவ்வாய்க்கிழமை காலை ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சஹான் பிரதீப், மேஜர் சுதர்சன் தெனிபெட்டிய, கோகிலா ஹர்ஷனி, திசகுட்டியாரச்சி, மிலான் ஜெயதிலக்க, டி வீரசிங்க உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று பாராளுமன்றத்தில் ஆளும் கட்சியின் நுழைவாயிலுக்கு அருகில் பேசிக் கொண்டிருந்த போது கட்சியின் பிரதம குரலாவான அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க சபையை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தார். இந்த குழு மாநாடு எதை பற்றியது என அமைச்சர் பிரசன்னா கேட்டறிந்தார். இல்லை சார், எதிர்கட்சிகள் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த முயற்சிக்கின்றன, நாங்கள் அதை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தோம் என்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூறினார். அது பற்றியெல்லாம் கணக்கில் எடுக்க வேண்டாம். எதிர்கட்சிக்கு சொல்வதற்கு ஒன்றுமில்லை, செய்வதற்கும் ஒன்றுமில்லை. ஜனாதிபதி அவை அனைத்தையும் சரியாக பேலன்ஸ் செய்வார். அதனால்தான் எதிர்கட்சிகள் இது போன்ற முட்டாள்தனமான செயல்களை செய்கின்றன என்று அமைச்சர் பிரசன்னவுடன் இருந்த சஹான் பிரதீப்பின் முதுகில் தட்டி சொன்னார். ஜனாதிபதி தேர்தலில் என்ன செய்ய போகிறோம், யாருக்கு ஆதரவளிக்க போகிறோம், கட்சி இன்னும் முடிவு எடுக்கவில்லையே என்று மற்றொரு எம்பி கேட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தீர்த்து வைப்பதால் இந்நேரத்தில் அவருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என நான் கூறுகின்றேன். இந்த நேரத்தில் அவருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என அமைச்சர் பிரசன்ன தெரிவித்துள்ளார். அரசாங்கம் ஒன்று இருக்கும் போது தேர்தலுக்காக ஆட்களை திரட்டுவது எமக்கு இலகுவானது. தற்போது ஜனாதிபதி ரணிலை தோற்கடிக்க பொதுமக்கள் எம்முடன் இணைந்துள்ளனர் திருமதி கோகிலா எம்பி தெரிவித்துள்ளார். ஆனால் சார், நாங்கள் இரு தரப்பும் இணையும் போது சிற்சில பிரச்சனைகள் ஏற்படும் என்று சமன் பெரிய ஹேரத் எம்பி மற்றொரு கதைக்கான ஆரம்பத்தை வடிவமைத்துள்ளார். அதெல்லாம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துகள், நாம் அவற்றில் சிக்கிக் கொள்ளக் கூடாது. அவ்வாறான பல பிரச்சனைகள் பொது தேர்தலின் போதுதான் ஏற்படும் என்று அமைச்சர் பிரசன்ன பதிலளித்துள்ளார். எப்படியும் ஜனாதிபதி தேர்தல் முதலில் வரும், அதில் வெற்றி பெற வேண்டும். ஜனாதிபதி தேர்தலுக்கும் பொது தேர்தலுக்கும் கூட்டணியுடன் வர வேண்டும் என்பதே எனது தனிப்பட்ட கருத்து. பெசில் சார் எங்களை அழைத்து மாவட்ட ரீதியில் கட்சிக்கு எத்தனை வேட்பாளர்கள் தேவை என்பது குறித்து பேசினார். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கூட்டணி அமைத்தால் எத்தனை வேட்பாளர்கள் கொடுக்கப்படுவர் என்ற விவரம் பற்றி பேசினால் நல்லது. கம்பஹா புள்ளி விவரத்தை நான் ஏற்கனவே தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அமைச்சர் பிரசன்ன மேலும் கூறினார். ஜனாதிபதி நாற்காலிக்கு ரணில்தான் சரியான வேட்பாளர் என்று அமைச்சர் பெசில் எங்களிடம் கூறினார். ஆனால் ரணிலிடம் இருந்து உறுதிமொழி பெற முடியாது என்று பெசில் கூறினார் என்று திசகுட்டியாரச்சி கூறினார். இந்த நேரத்தில் நாங்கள் முடிவெடுக்க வேண்டும், நாங்கள் கட்சி உறுப்பினர்களை பற்றி சிந்தித்து இந்த முடிவை எடுக்க வேண்டும். ஜேவிபி அல்லது ஐமச வெற்றி பெற்றால் எங்கள் கட்சி உறுப்பினர்களுக்கு தொல்லை ஏற்படலாம் சார், கட்சிக்காரர்கள் சொல்வதை கேட்க வேண்டும், இல்லையேல் எல்லாம் முடிந்துவிடும். சாரின் கருத்து சரிதான், விரைவில் கட்சியுடன் பேசுங்கள், எந்த முடிவு எடுத்தாலும் கட்சியினரை எண்ணியே முடிவெடுக்க வேண்டும் என்று மற்றொரு எம்பி குறிப்பிட்டுள்ளார். ஆமாம், உடனடியாக பெசில் சாரை சந்திக்கிறேன், அப்போது பேசுகிறேன்.
கட்சி எடுக்கும் முடிவோடு நானும் ஒரு முடிவை எடுப்பேன் என்றார் அமைச்சர் பிரசன்ன. சார், நீங்க நேரடியாக பேசுறீங்க, நம்மில் சிலர் கால்களை கவ்விக்கொள்கிறார்கள், எங்களை போன்ற சின்ன பிள்ளைகள் தான் காயமடைகிறார்கள் என்று அமைச்சர் பிரசன்ன குறித்து சஹான் பிரதீப் கூறிய போது, எனக்கு நட்டம் ஏற்பட்டாலும் நான் முகத்துக்கு நேராக சொல்ல வேண்டியதை சொல்வேன் என்று அமைச்சர் பிரசன்ன ரணவீர குறிப்பிட்டுள்ளார். சிலர் தேசிய பட்டியலுக்கு வர முயற்சி செய்கிறார்கள், அதனால் தான் கால்களை இருபுறமும் வைத்துக் கொள்கிறார்கள் என்று சஹான் திஸ்ஸ குட்டியாராச்சியை பார்த்து கூறினார். அந்த கதையை கேட்டதும் திஸ்ஸ குட்டியாராச்சிக்கு கோபம் வந்துள்ளது. அப்படி யார் வருவது? நான் அப்படியெல்லாம் வரமாட்டேன். தேர்தலில் போட்டியிடுவது பற்றியும் கட்சி அமைப்பாளர் பதவியையும் தவிர நான் வேறு எந்த விடயம் பற்றியும் பேசியதில்லை. தெரியாத விடயங்கள் பற்றி நீ பேசாதே என்று சஹான் எம்பியை பார்த்து குட்டியாராச்சி குறிப்பிட்டுள்ளார். பதிலளித்துள்ள சஹான் எம்பி, கட்சிக்கு நீ கத்துக்குட்டி, உன் வாய்க்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் என்றார். இருவரும் பெரும் வார்த்தை போரில் ஈடுபட தயாராகினர். ஆனால் அமைச்சர் பிரசன்ன அதை தவிர்த்தார். கம்பஹாவை வெற்றி பெற திட்டம் தீட்டுகிறேன், காலதாமதமாகிவிட்டது, கட்சி இப்போது முடிவெடுக்க வேண்டும். ரணில் வெற்றி பெற்றாலும் கம்பஹாவில் தனித்து உரிமை கோர தயாராக உள்ளேன், பார்ப்போம், கவலைப்பட வேண்டாம், இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள பேசுவோம் என்று கூறிய அமைச்சர் பிரசன்ன அங்கிருந்து புறப்பட்டார். ஜனாதிபதி விக்ரமசிங்கவிற்கு மொட்டு கட்சியின் முழு ஆதரவையும் பெற்றுக் கொடுப்பதில் பிரசன்ன தரப்பு வெற்றி பெற்றுள்ளதென்பதையே அந்த கதை காட்டுகிறது. ஆனால் இவை அதிகார அரசியல் என்பதால் வானிலை போல எப்போது எப்படி வேண்டுமானாலும் மாறும் என்று சொல்ல முடியாது. அதனால் நாம் பொறுமையாக காத்திருக்கத்தான் வேண்டும்.